என் பேர் சரோஜா. என் வீட்டுக்கார இறந்துட்டாரு. எனக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா, அதனால் இந்த வேலைக்கு வரேன். நான் காலையில் 9 மணிக்கு வண்டி எடுப்போம், மணி 2 மணிக்கு 3 மணிக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு. இருக்கிற மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, யாரும் எந்த கஷ்டம் கொடுக்கறதில்ல. எங்கள் வேலை என்னமோ நாங்கள் என்னமோ போகிறோம் சார். பேர் சுதா, பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு ஸ்மெல் இருந்துச்சு, சளி பிடிச்சிது, அப்புறம் போக போக சரியாயிடுச்சு. பஞ்சாயத்தில் கொடுப்பாங்க க்ளவுஸ், மாஸ்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குதுண்ணா. வினோதா என் பேர். வேலை ஃபஸ்ட்டு எப்படி கிடச்சதுன்னா, படிக்காதனால வீட்டுக்கார ஒழுங்கான வீட்டுக்காரை கல்யாணம் பண்ணல. அவர் குடிக்காரை கல்யாணம் பண்ணிக்கினேன். கல்யாணம் பண்ணி இந்த வேலைக்கு வந்தேன். இப்போ வந்து நான் சம்பாதிச்சு தான் என் குடும்பத்தையே எனக்கு 10வது படிக்குது ஒரு பொண்ணு, ஒரு பையன் 8வது படிக்குது. நான் சம்பாதிச்சு தான் என் குடும்பத்தையே காப்பாற்றின்னு இருந்தேன். இப்போ எங்கள் வீட்டுக்கார் போன மாதம் 4ஆம் தேதி இறந்துட்டார். இந்த பசங்களெலாம் வச்சு நான் எப்படி முன்னேற போகிறேன்னே தெரில. என் பசங்களை எப்படி படிக்க வைக்க போகிறேன்னே தெரில. ஒரு டீ பைசா காசு கேட்டாலும் ஒரு பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி 10-20 அப்படி போடுறாங்க, அவ்வளோதான். நாங்கள் இஷ்டப்படி காசு கேட்போம், நாங்கள் குப்பை எடுக்கிறோம், காசு கேட்குறோம். அது இருக்கப்பட்டவங்க கொடுக்குறாங்க, இல்லாதப்பட்டவங்களும் வாங்காமல் கூட போயிருக்கோம். சில பேருக்கு உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்கலையா, நாங்கள் ஏன் உங்களுக்கு காசு தரணும், உங்களை ஏன் நான் மதிக்கணும் அப்படி அப்படின்னு கேட்குறாங்க. குப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்ட மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு நாங்கள் தான் போய் எடுத்துகிட்டு வந்து கூட்டுவோம். இந்த ஊரில் 1/4 பேர் நல்லா பார்க்குறாங்க, சில பேர் 1-2 பேருங்க. பசங்க படிக்கணும், ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். நான் சொல்கிற பேச்சு கேட்கணும், படித்தா தான் அவங்க எங்கே சொல்கிற பேச்சு கேட்குறாங்க. இப்போ கிற பசங்க நல்லாக்கணும், நல்லா படிக்கணும், படித்து பையனை போலீஸ் வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். எப்படி என் பசங்களை காப்பாற்ற போகிறேன்னே தெரில. இந்த சம்பளமும் கம்மி, எனக்கு 3600 தான் மாதம் சம்பளமே. சம்பளம் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும், சம்பளம் ஏதாவதுதான் சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கலெக்டரு ஏதோ தீபாவளிக்கு எல்லா கம்பெனியிலும் கூட போனஸ் தராங்க, 2x மடங்காக கூட தராங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் ஏற்றி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா கொஞ்சம் தெம்பாக நாங்கள் வேலை செய்வோம். சின்ன அந்த வேலை செய்யணுமா அப்படி தோணக்கூடாது. கொஞ்சம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெம்பாக வேலை செய்யும், சந்தோஷமாக வேலை செய்வோம் நாங்கள். கவர்மெண்ட்டில் லாஸ்ட்டு ரெக்யூஸ்ட் கேட்குறேன். நான் இப்போ பிலெட் பிடிச்சிருக்கேன், பேச்சுலர் ஆஃப் டீட்டெயில்ஸ் தமிழ் முடிச்சிருக்கேன். ஆனால் எங்கே போட்டாலும் வேல்யூ இல்லை சொல்கிறாங்க. இந்த படிப்பாக அது வேல்யூ இல்லை, நீ 1 வருஷம் பிஎட் படித்து ஆகணும், படித்தா தான் வேல்யூ அப்படி சொல்கிறாங்க. அதான் போய் கேட்டால் ஃபீஸ் அதிகமாக சொல்கிறாங்க. வீட்டில் ஹஸ்பண்டை கேட்டாலும் சப்போர்ட்டிங் ஆள் இல்லை. குடும்பத்தை பார்த்துட்டு கவனிங்க, ஏன் இந்த வயசில் நீ படிக்கணும் அப்படி ஒரு நக்கலாக சொல்கிறாரு. ஆனால் எனக்கு இன்னும் படிக்கணும் ஆசையாக இருக்குது. எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்கு, நான் படிக்கணும் படிக்கணும். என்னை படிக்க சப்போர்ட்டிங் யாரு முயற்சி பண்ணாலும் நம்மளுக்கு சேலரி கம்மி, 3500 சேலரியில என்ன படிக்கிறது, படிச்சாலும் ஒரு வேலை இல்லை சொல்றாங்க. நான் படிக்கணும், படிச்சு நான் நிரந்தரம் ஒரு வேலையில போய் உட்காரணும், இப்படிலாம் நான் கஷ்டப்படக்கூடாது. உட்காரத்துக்காக தான் கஷ்டப்படுறேன். ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸில் இருக்காரு, நான் எவ்வளோ தான் நான் கஷ்டப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கேன். இந்த காணொலியில் ஒரு சில தூய்மை பணியாளர்களை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். இவங்கள வாழ்விலேயே இவ்வளோ துயரம் இருக்கா அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க அனைவரின் நிலை என்ன, உலக நாடுகளில் உள்ள அனைவரின் நிலை என்ன, இனியாவது இவர்களின் வாழ்க்கையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்குமா இந்த உலகம். விடைக்காக காத்திருக்கும் தூய்மை பணி.